அக்டோபர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ரயில் கட்டணம் 15% அதிகரிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டண அதிகரிப்பிற்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் நாட்களில் பிரசுரிக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் GS விதானகே தெரிவித்தார். ரயில் கட்டண திருத்த வர்த்தமானி அறிவித்தல் தயாரிக்கப்பட்டு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தினக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். அமைச்சின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் புதிய கட்டண திருத்தம் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது 10 ரூபாவாக காணப்படும் குறைந்தபட்ச கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. எனினும் இனி ரயில் கட்டணங்கள் 15% அதிகரிக்கப்பட உள்ளதுடன் ஆசன ஒதுக்கீட்டு கட்டணமும் திருத்தப்பட உள்ளது. ரயில் கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராய்வதற்காக ரயில்வே பொது முகாமையாளர் தலைமையில் 5 பேரடங்கிய குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டது. எரிபொருள் செலவு, புதிய பஸ் கட்டணங்கள் மற்றும் ரயில்வே திணைக்களத்தின் நட்டத்தை ஒப்பிட்டு ரயில் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறித்த குழு பரிந்துரை செய்தது. எவ்வாறாயினும் குறித்த குழுவினர் முன்வைத்த யோசனையில் வரவு செலவு திட்டத்தில் பிரிக்கப்பட்ட 15% கட்டண அதிகரிப்பிற்கு மேற்பட்ட தொகை குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைவாக 15% கட்டணங்களை அதிகரிப்பதற்கு குறித்த குழு தீர்மானித்தது. சுமார் 10 வருடங்களாக ரயில் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாமையினால் 2017 மாத்திரம் ரயில்வே திணைக்களம் 670 கோடி ரூபாய் நட்டத்தை அடைந்தது. மக்களின் அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் பஸ் கட்டணம் 15.5% அதிகரிக்கப்பட்டது. எரிபொருளுக்கான விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் எரிபொருள் விலையும் அவ்வப்போது அதிகரிக்கின்றது. உச்சக்கர வண்டி கட்டணமும் அதிகரிக்கப்பட்டதுடன் 1வது கிலோமீட்டருக்காக அறவிடப்படும் கட்டணத்தை 10 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. உணவு பொதியொன்றின் விலையும் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கும் போது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை குறைக்கும் எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் தற்போதிருந்தே தயாராகி வருகின்றது. இது அரசியல் தந்திரோபாயம் என்பதை மக்கள் உணர வேண்டியுள்ளது. இவை அதற்கான சில உதாரணங்களாகும். 2015 ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்னதாக 2014 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டன. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சமையல் எரிவாயு விலையும் குறைக்கப்பட்டது. 2015 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக ஜூலை 15ஆம் தேதி சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டது.